ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிராக்கிள் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்தில் சோம்பேறிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட சில கண்டுபிடிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் போஸ்ட்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் எங்களை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. வாங்க இப்போ வீடியோக்குள் போகலாம். இந்த உலகத்தில் டெக்னாலஜியும் கண்டுபிடிப்புகளும் அதிகமாகிட்டே போக போக மனிதனோட சோம்பேறித்தனமும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட சோம்பேறிகளுக்காக உருவாக்கப்பட்ட சில கண்டுபிடிப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது ரோலிங் ஸ்பகட்டி ஸ்பூன். நீங்கள் ஒரு நூடுல்ஸில் வரா அப்போனா அந்த ஸ்போக்கில் எடுத்து சாப்பிட்றது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் கவலையே வேணாம். இப்போ வந்துருச்சு ரோலிங் ஸ்பகட்டி ஸ்பூன். இந்த ரோலிங் ஸ்பகட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்போக்கும் அதோட ஒரு மோட்டரும் அட்டாச் ஆகி வரும். அதில் இருக்க பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்போக் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இனிமேல் நீங்கள் ஈஸியாக உங்கள் நூடுல்ஸை சாப்பிட்லாம். இந்த டிவைஸ் மூலயமா நீங்கள் சுற்றிக்கிட்டேவும் சாப்பிட்லாம், சாப்பிட்டுக்கிட்டேவும் சுற்றலாம். ரிமோட் பாட்டில் ஓப்பனர். நம்ம நாட்டிலலாம் ஐபிஎல் பார்க்குறப்ப ஜாலியாக சோடா குடிச்சிக்கிட்டேயோ இல்லை பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டேயோ பார்ப்போம். அந்த நேரத்தில் சோடா பாட்டில் ஓப்பனரை எங்கிட்ட மறந்து வச்சுருவோம். அப்போ செம்ம கடுப்பாகவும் இல்லை, இனிமேல் கவலையே வேணாம். இப்போ வந்துச்சு ரிமோட் பாட்டில் ஓப்பனர். இந்த ரிமோட் பாட்டில் ஓப்பனரில் ரிமோட்டோட சேர்ந்து அட்டாச் ஆகி ஒரு பாட்டில் ஓப்பனரும் வந்துடும். இது மூலிமா நீங்கள் ஈஸியாக உங்கள் பாட்டில் சோடா பாட்டில் ஓப்பன் பண்ணலாம். அப்போ இனிமேல் என்ன கவலையே வேணாம், நீங்கள் ஜாலியாக ஐபிஎல்லும் பார்க்கலாம், சோடாவும் குடிக்கலாம். பாஸ்டட் ரீடிங் கிளாஸ். நமக்கெல்லாம் படுத்துக்கிட்டே புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி படுத்துக்கிட்டே புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த புக்கை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். இனி கவலையே வேணாம். நமக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த பாஸ்டட் ரீடிங் கிளாஸ். இது ஒரு சாதாரண ரீடிங் கிளாஸ் தாங்க, ஆனால் இதோட ஒரு 45 டிகிரி பிரிசமும் அட்டாச் ஆகி வந்துடும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டை ஒரு 45 டிகிரி மைனஸ் பண்ணி காமிக்கும். இது மூலயமா நம்ம புக்ஸை ஈஸியாக படிக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சோம்பேறித்தனமான கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? ஒரு புக்ஸை பிடிச்சிக்க முடியாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு சோம்பேறித்தனமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. செல்ஃப் ஸ்டெரிங் மக். நமக்கெல்லாம் காலையில் காஃபி குடிக்கிறனாலே அந்த நாளே ஒழுங்காக போகாதில்ல. அப்படி காஃபி குடிக்கிறப்ப அந்த சர்க்கரையை போட்டு ஸ்பூனில் கலக்கிறது செம்ம கடுப்பாகல. இப்போ கவலையே வேணாம். நமக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த செல்ஃப் ஸ்டெரிங் மக். சாதாரண மக்கு மாதிரி தான் இருக்கும், கரண்ட் மட்டும் தேவைப்படும். அந்த சுவிட்சை போட்டு விட்டு நீங்கள் உள்ளுக்க உங்கள் கொஞ்சம் சர்க்கரையும் உங்கள் காஃபியும் ஊற்றி விட்டு பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு கலக்கி கொடுத்துரும். இனிமேல் உங்களுக்கு சிரமமே வேணாம். இப்படிப்பட்ட சோம்பேறித்தனமான கண்டுபிடிப்பை மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட மூலக்காரங்களாக வந்திருப்பாங்க நம்ம மனிதர்கள்? பேபி மாப் அவுட்ஃபிட். இது ஒரு குழந்தைகளுக்கான ட்ரெஸ். நம்ம வீட்டில் ரொம்ப குப்பையாக இருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ஆனால் அதை நமக்கு சுத்தம் பண்ணுறது தான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். இனிமேல் கவலையே வேணாம். இந்த பேபி மாப் அவுட்ஃபிட் ட்ரெஸ்ஸை வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டுருங்க. இதில் இருக்க மாப் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்கள் குழந்தைங்க தவழ்ந்து அங்கேயும் இங்கேயும் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரப்போ அந்த எல்லா குப்பையும் சுத்தம் பண்ணிடும். சாக்ஸ் ஷூட்டு. நமக்கெல்லாம் எங்கேயாவது ஆஃபீஸ்க்கு போனாலும் இல்லை எங்கேயோ வெளியே போனாலும் ஷூ போகிறதுக்கு முன்னாடி சாக்ஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட மிஷின் தான் இந்த சாக்ஸ் ஷர்ட்டு. இதில் உங்கள் சாக்ஸை மாட்டிவிட்டு உள்ளுக்க காலை விட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு சாக்ஸை மாட்டிவிட்டுரும். இப்படிப்பட்ட சோம்பேறித்தனமான கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? பில்லோ டை. இந்த டையிலே ஒரு பில்லோ மாதிரியான அட்டாச்மெண்ட் இருக்கும், அது நல்லா புசு புசுன்னு இருக்கும். உங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறப்ப தூங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நீங்கள் ஒரு பில்லோவே தேட தேவையும் அவசியமே இல்லை. இந்த டையை தூக்கி முன்னாடி அடிச்சு அதில் படுத்து தூங்கிடலாம். இப்படிப்பட்ட சோம்பேறித்தனமான கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாப் ஸ்லிப்பர். இந்த மாப் ஸ்லிப்பர் ஒன்றும் இல்லைங்க, உன்னை பார்த்த பேபி மாப் அவுட்ஃபிட் மாதிரி. இது நம்ம காரில் போட்டுக்கிற மாப் ஸ்லிப்பர். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறப்ப இந்த மாப் ஸ்லிப்பரை போட்டுட்டு போகணுன்னா உள்ளுக்க போகிறப்ப எல்லா குப்பையும் சுத்தமாயிருமா. இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பை நிறைய நாடுகளில் பயன்படுத்தியும் வராங்களாம். இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச அந்த கம்பெனி ரொம்ப மூலக்காரங்களாக தான் வந்திருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாக்ஸ் ஷூ. நம்ம எங்கேயாவது வெளியே போகணுன்னா ஷூவை தனியாக மாட்டணும், அப்புறம் சாக்ஸ் தனியாக மாற்றணும், ரொம்பவே கவலையாக இருக்கும். இனி அந்த கவலையே வேண்டாம். நமக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு தான் அந்த சாக்ஸ் ஷூ. இந்த சாக்ஸ் ஷூ எப்படிப்பட்ட அமைப்பை கொண்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சாக்ஸ் இருக்கும், அதுக்கு அடியில் ஷூவில் இருக்க அடியில் இருக்க அந்த டஃப் லேயர் மட்டும் இருக்கும். இதை எடுத்து நம்ம காலில் மாட்டிக்கிட்டால் நமக்கு டைமும் மிச்சமாகும். இது பார்க்க கொஞ்சம் ஸ்டைலிஷாக இல்லைனாலும் நமக்கு டைம் மிச்சமாகுது இல்லை. எப்படிப்பட்ட சோம்பேறித்தனமான கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? சின் ரெஸ்ட் ஆம். நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம கழுத்து ரொம்பவே வலிக்கும், நம்ம தலையை நிமித்தி வச்சுருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இனி கவலையே வேணாம். அதுக்காகவே உருவாக்கப்பட்டது அந்த சின் ரெஸ்ட் ஆம். இந்த சின் ரெஸ்ட் ஆம் அந்த டிவைஸை எடுத்து உங்கள் டேபிளில் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் எப்படி வேணால் வளைச்சிக்கலாம். அதை எடுத்து அந்த வளைச்சி உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு அதில் உங்கள் கழுத்து மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வேலை பார்க்கலாம். இதை நீங்கள் ஆஃபீஸில் படுத்து தூங்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் எங்களை அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணுது. அடுத்து நான் என்ன வீடியோ போடணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம்.